ஆடி போடி புருஷன தவிர வேற ஒருத்தன் தொட்டாலே கூசி போற பொம்பளைங்க தான் நம்ம குடும்பத்து பொண்ணுங்க ஆனா பாரதி அவன் தொட்டதுக்கு எதுவுமே சொல்லலையே அவன் என்ன செஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கறாளே அதுக்கு பேர் என்னவா அப்படி ஏதாவது இருந்தா ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா புவி மாமாவும் சிதம்பரம் மாமா மாதிரி பொண்டாட்டி தாசனா இருந்தா என்ன பண்றது அதெல்லாம் புவி வரட்டும் நான் பாத்துக்கறேன் அவனை எப்படி குழப்பி நான் மீன் பிடிக்கிறேன்னு பாரு அட போமா நீ என்னதான் செஞ்சாலும் யாராவது அத குழப்பி மீன் பிடிச்சிட்டு தான் போவாங்க உனக்கு சிக்காத மீனாதான் அந்த பாரதி இருக்கா தாலி இல்லாம கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னியே இப்ப என்னாச்சு ஏய் வெத போட்டாதான் மரம் முளைக்குங்கிற விதி எல்லாம் இந்த கோமதி கிட்ட கிடையாது தாலி கிடைச்சா என்ன வேற பிளான் வச்சிருக்கேன் சென்பரா என்னமா என்ன இன்னுமா ரெடியாற என்ன புள்ள வரதுக்கு நேரம் ஆச்சு புள்ள முன்னாடி நிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அலங்காரத்தோட இருக்கணும்னு பாக்கியா சீக்கிரமா சீக்கிரமா அப்பா கதவு தட்டினா அம்மா வர மாட்டாங்க சத்தம் மட்டும்தான் வரும் அம்மா ரெடி ஆகி ஆல்ரெடி புவிக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியா ஆட பாரு எம் பொண்டாட்டி எனக்கு முன்னாடியே போய் நின்ட்டாளாவா நான் தான் லேட்டு இல்ல அடுத்தாள் பொண்டாட்டிக்கு அப்புறம் நான் தான் புரியுதா எல்லாரும் சீக்கிரமா ரெடியா சொல்லு வர சொல்லு தமிழே இளவரசி சிவமணி எதிரவா சீக்கிரம் வாங்கடா என்ன யாருமே இல்லாம இருக்கீங்க இங்க சீக்கிரம் வாங்க புவி வரப்புறம் வாங்க பொறுக்க முடியல ஏண்டா புவி வரன்னு சொல்லிருந்தா என்ன காரணம் தெரியுமா இவ்வளவு சக்கச்சவே இருக்காமா ஆமா என்னடா எல்லாரும் வந்துட்டீங்களா அது நானே இவ்வளவு நேரம் இங்கதான் நின்றுகிட்டு இருந்தேன் புவி வருவான் புவி வருவான்னு பாத்துக்கிட்டே இருந்தேன் நான் கூட உள்ள வந்து எல்லா ரூமையும் பார்த்து உங்க எல்லாரும் எழுப்பணுங்கிறதுக்காக கதவை தட்டினேன் நானு அதுக்கப்புறம் ரூமுக்கு போனேன் உட்கார்ந்தேன் சேர்ல அசந்துட்டேன் அப்ப கூட எழுந்து பார்த்தா என்னடா எல்லா கதவும் மூடி இருக்கேன் எழுப்பலான்னு பாக்குறப்ப இங்க வந்து பார்த்தா எல்லாரும் வந்து நிக்கிறீங்க புவி வர டைம் ஆயிடுச்சுல அதான் சரிடா நீ என்ன எழுப்பிருக்கலாம் இல்லடா மாமா புவி வர ஆர்வத்துல உங்களை நான் மறந்துட்டேன் மாமா அதான் அப்ப எனக்கு ஆர்வம் இல்லையா இருக்கு அதான் நாங்க எல்லாம் வெயிட் பண்றோம் டைம் ஆயிடுச்சு பாருங்க ஆமாமா புவி வர டைம் ஆச்சே ஏங்க நாம கூட கொஞ்சம் கண்ணா செந்துட்டோம் ஆனா பாரதி அப்படி இல்லைங்க ராத்திரியில இருந்து ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்லாம கண்ண முழிச்சுக்கிட்டே இருந்தா வழி மேல விழி வச்சு பாத்துக்கிட்டே இருந்தா பாரதி வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கைக்கும் நீ முக்கியமான நாள் புவி சின்ன வயசுல எங்கேயாவது ஒளிஞ்சுக்குவான் நாம எல்லாரும் அவனை ரொம்ப நேரமா தேடுவோம் எங்கேயுமே இருக்க மாட்டான் அப்புறம் அவனா வந்து மாமா என்னை இவ்வளவு நேரம் தேடி கண்டுபிடிக்க முடியல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு கைத்தட்டி ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் அதெல்லாம் இப்ப நினைவுக்கு வருது மாமா ஆமா எனக்கு ஞாபகம் இருக்காது வா ஒப்பாரி வச்சிட்டு இருக்க பக்கத்துல கோயிலுக்கு வந்தம்மா கோயில தான் விளையாண்டிட்டு இருந்தா எங்க போனான் தெரியலம்மா ஊர்ல ஒரு இடம் இல்லாம தேடிட்டம்மா இங்கதான் வந்ததா சொல்றாங்க அம்மா இத பாரு உன் பையன் எல்லாம் இங்க எல்லாம் ஒண்ணும் வரல
நீ உன் பையனை எங்க தொலைச்சியோ அங்க போய் தேடு. இங்க எல்லாம் ஒண்ணும் வரல. நாங்களே எங்க பையனை தொலைச்சிட்டு 20 வருஷம் கழிச்சு அவன் வருவான்னு ஆசையா காத்துட்டு இருக்கோம். இங்க வந்து புலம்பிக்கிட்டேன். அம்மா எல்லா இடத்துலயும் தேடிட்டம்மா. கடைசியதம்மா இங்க வந்து நிக்கிறேன். பையனை எங்க தொலைச்சியோ அங்க போய் தேடு. போ முதல்ல இங்க இருந்து. எங்கயோ தொலைச்சிட்டு வந்து இங்க வந்து தேடுற. அதென்னம்மா கரெக்டா புள்ளைய தொலைச்சவங்க எல்லாம் இந்த வீட்லயே வந்து தேடுறீங்களே, இது என்ன தொலைஞ்சு போனவங்க சரணாலயமா? சொல்லுமா? கரெக்டா இந்த வீட்டை பார்த்து வந்து கேக்குற. ஒரு புண்ணியமும் இல்ல. ஏமா இதெல்லாம் குழந்தைய தொலைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அறிவு இருக்கணும். தொலைச்சிட்ட பிறகு இல்ல. என்னண்ணே நான் சொல்றது கரெக்ட் தானே? பேசாம இருக்கியா கொஞ்சம்? என்ன நீ, நீங்க புள்ளைய தொலைச்சிங்களே அந்த மாதிரி புள்ளைய தொலைச்சிச்சு போல இருக்கு. கண்ணே காவி எங்கடா போன? அம்மாவை விட்டு எங்கடா போன? எங்கடா போய் தேடுவோம்? ஒண்ணு எங்க இருந்தாலும் வந்துருடா. எனக்கு இருந்த ஒரே பையனை தொலைச்சிட்டேனே, இதுக்கப்புறம் பத்திரமா பாத்துக்கிறேன்டா. எங்க இருந்தாலும் வந்துருடா. இத பாருமா, நானும் உன்ன மாதிரி பையனை தொலைச்சவதான். உன்னோட வேதனை எனக்கு புரியுதுமா. டே சிவமணி, உள்ள போய் கொஞ்சம் இவங்க பையன் இருக்கானான்னு தேடி பாரு. கொஞ்சம் நல்லா பாரு. அப்பேற்பட்ட சிதம்பரம் குடும்பமே புள்ளைய தொலைச்சதுக்கு 20 வருஷம் கழிச்சுதான் கிடைக்க போறான். ஓம் புள்ள சாதாரணமா கிடைச்சிருவானா என்ன? லேட் ஆகுமா? அதுவும் வரும்போது உன் புள்ள தனியா வரானோ இல்ல 20 வருஷம் கழிச்சு துணையோட வரானோ தெரியாது. இங்க பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன். முதல்ல பொண்ணு வரும், அதுக்கப்புறம் மாப்பிள்ள வருவான். என்னன்னு நான் சொல்றது கரெக்ட் தானே? குமதி, புள்ளைய தொலைச்சவங்களோட வலி பெத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. சும்மா செண்பகத்தை குத்தி காட்டாத. உன் பையன் தொலைஞ்சிருந்தா இந்த மாதிரி எகத்தாளமா பேசிக்கிட்டு இருப்பியா நீ? சிவமணி என்னடா கிடைச்சிருச்சாப்பா? புள்ள கிடைச்சிருச்சா? இல்ல கிடைக்கல. நீ வீடு ஃபுல்லா தேடி பாத்துட்டமா, எங்கேயுமே இல்லம்மா. எங்க போனானோ தெய்வமே, பையன் எங்க போனானோ கவலையே கண்டுபிடிச்சு கூட. எனக்கு இருந்த ஒரே புள்ளைய தொலைச்சிட்டு நிக்கிறனே. ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? ஏன் புள்ளைய கொண்டு வந்தீங்க? நீ பாட்டுமா? ஏமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னவோ நிறுத்தே. அழுத நிறுத்தே, சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்க. எங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் போது இங்க வந்து அழுதுட்டு இருக்க. நீ போன் சொல்றோம்ல, போப்போ போ, எங்கேயாவது தேடு போ. போ போறியா இல்லையா? நீ போ. சொல்றேன்ல,
வெளியில வேற எங்கயாவது போய் தேடு, எங்க தொலைச்சியோ அங்க தேடு. இல்லம்மா இங்கதாம்மா இருக்கா. அத்தை ஏதோ ட்ரம் செட்டும் கேக்குது. ஆமா புவி வந்துட்டு இருக்காருன்னு தோணுது. ஆமா புவி மாப்பிள்ள வந்துட்டா. எனங்க வாங்க எல்லாரும் வாங்க. செல்லவனை யார காப்பாத்தினது? அதான் அந்த அங்கிள்.